ஏன் ஹே கைஸ் நான் குயின்டின் சி தமிழச்சி வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நைன்த்தில் இயல் 5 இருக்கிற கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படிங்கிற உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம். கல்வியில் சிறந்த பெண்கள் அதாவது சங்க காலத்தில் கல்வியில் சிறந்த பெண்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தற்காலத்தில் கல்வியில் சிறந்த பெண்கள் யார் யார், அதே மாதிரி தேவதாசு ஒழுங்குமுறையை கொண்டு வரதுக்கு துணை செஞ்ச பெண்கள் யார் யார், தமிழகத்தின் முதல் மருத்துவர் யார், அதே மாதிரி இந்திய நாட்டின் முதல் ஆசிரியர் பணியாற்றியவர் யார் அப்படிங்கிற நிறைய ஒன்றும் சொல்லப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மட்டும் ஒரே ஒரு க்வெஸ்சன் வருது. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. நம்ம எடுத்தோடனே வந்து பெண்கள் கல்வி எப்போ ஒடுங்கி போனது அப்படின்னு கேட்டோடனே சங்ககாலம் அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஏன்னா அப்போ பழைய காலத்தில் வந்து மக்கள் பெண்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருப்போம்னே. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. அதை மீட்டெடுக்கிறதுக்கு பல தலைவர்கள் வந்து போராடியிருக்காங்க, பெண்களும் போராடியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை பல பெண்கள் சாதனை படிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சாதனை படித்த பெண்களுக்கு பின்னாடியும் ஒரு சோதனை காலம் வேதனை காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது அப்படிங்கிற ஒரு ஒன்பது. இந்த பாடம் பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு மூலமாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ வில்லுப்பாட்டு நம்மளுக்கு தேவையில்லை, முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். பாருங்கள், கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம், எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம். கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம்னு சொல்கிறாங்க. அது எந்த காலம் அப்படின்னா சங்க காலம், அதாவது பாட்டும் தொகையும் உருவான காலம், சங்க இலக்கியங்கள் உருவான காலம் எது சங்க காலம். ஸோ சங்க காலம் தான். கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் சரிங்களா. அடுத்து ஊட்டும் தமிழுணர்வும் உயர்ந்திருந்த காலம் சங்ககாலம் அது சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சங்ககாலத்தில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ஔவையும் உயர்த்தியும் வெறியாடிய கன்னியும். வெறியாடிய கன்னியும் அப்படின்னா முதல் முதல்ல வந்து காமத்தை பற்றி பாடினவர் தான் அவங்க, கன்னி. வெறியாடிய கன்னியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும், ஒக்கூர் மாசாத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ மாசாத்தியும் செழித்திருந்த காலம் புகழ் வளர்ந்திருந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககால புலவர்களில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு பாக்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால பெண்பார் புலவர்கள் கொடுத்துருக்காங்க. யார் நம்மளுக்கு முதல் தெரிஞ்சவங்க பேரை பார்ப்போம். ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், நக்கண்ணையார், காக்கை பாடினியார், வெள்ளி வீதியார், காவர் பெண்டு, நப்பசலையார். இந்த பெண்பால் புலவர்கள் இருந்தால் நான் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், பின்னாடி கேட்பேன். ஸோ இந்த சங்ககால பெண் புலவர்கள் இவங்க நம்மளுக்கும் தெரியும். ஸோ மொத்தமாக பார்த்துடலாம். ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், அல்லூர் நன்முல்லையார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார். அடுத்து பாருங்க, நக்கண்ணையார், நப்பசலையார், காவர் பெண்டு, காக்கை பாடினியார், பொன்முடியார். ஸோ பொன்முடியார் அப்படிங்கிறத பற்றி நம்ம போன லெசன்னே பார்த்துருப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். புலி தங்கிய குகை அப்படிங்கிற ஒரு புறநானூறு பாடல் பார்த்துருப்போம். அந்த புறநானூறு பாடலை எழுதிய பெண்பார் புலவர் யார், அவங்க பேர் இந்த இதில் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா போன இயலில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பாக்ஸில் இருந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே அப்படின்னு ஒரு பாடல் வரி பார்த்துருப்போம். அதாவது சான்றோர் ஆக்குறது தந்தையோட கடமை, ஒரு அந்த குடிமகனை நல்ல வீரம், அதாவது எப்படி சொல்கிறது, போர்த்திறம் மாத்திர தான் வந்து வேந்தரோட அரசனோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து ஆன்சர் கூட சொல்லியிருப்பேன், அதிலே ஆன்சர் ஒரு நல்ல ஆட்சி புரியணும், தலையில் மகனும் மணிமுகூட சூடணும் அப்படின்னா அந்த பையனை வந்து முதல் வந்து நல்லபடியாக வளர்க்கணும், தந்தையோட கடமை. நல்லா வளர்த்ததுக்கப்புறம் அவன் வந்து போர் திறமையெல்லாம் நல்லா கொண்டு வரது அரசனோட கடமை. ஸோ இந்த ரெண்டு தகுதி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முடி சுழலாம் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ இதிலே தேர்ந்திருக்கும் சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்ற பாடல் வரியை பாடிய அந்த பெண் பார் புலவர் யார் அப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ சங்ககால பெண் புலவர்கள் யார், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், அல்லூர் நன்முல்லையார், ஆதி மந்திரையார், நக்கண்ணையார், நப்பசலையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார். சரி, வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார், பொன்முடியார்.
ஸோ அது ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இதுதான் வந்து சங்ககால பெண் புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்கிறாள். சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலேயே மாதவி மகள் மணிமேகலை கல்வி பெற்றிருந்தாள். அதே மாதிரி பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில், பக்தி இயக்க காலத்தில் யாருனா காரைக்கால் அம்மையார் ஆண்டார் சரிங்களா. காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாலும் பக்தி இலக்கிய பக்தி இயக்கம் உருவான காலத்தில் கல்வி கற்ற பெண்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால பெண்கள், சங்ககாலத்தில் கல்வி கற்ற பெண்கள் இத்தனை பேர் வராங்க. இவங்க எல்லாருமே ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், அல்லூர் நன்முல்லையார், ஆதி மந்தையார், வெண்ணி குயத்தியார், வெள்ளி வீதியார், நக்கண்ணையார், நப்பசலையார், காக்கை பாடினியார், காவற் பெண்டு, பொன்முடியார் சொல்றாங்க. அதே மாதிரி சமண மதமும் புத்த சமமும் அந்த வளர்ந்திருந்த காலத்தில் கல்வி கற்றவங்க யார் அப்படின்னா மணிமேகலையை கொடுப்புறாங்க. பக்தி இயக்க காலம் வளர்ந்த காலத்தில் கல்வி பெற்ற பெண்கள் யார் அப்படின்னா ஆண்டாள், காரைக்கால் அம்மையார். இந்த பக்தி இயக்கம் வந்து எந்த பகுதியில் உருவானது அப்படின்னா தென்னிந்தியாவில் பக்தி இயக்கம் உருவானது. அதுவும் சோழர் காலத்தில் வந்து பக்தி இயக்கம் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்தி இயக்கம் அப்படின்னா தென்னிந்தியாங்கும் போது காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்கள்லாம் வந்து இறைவனுக்கு பாமாலை சுற்றினாங்க. ஸோ அது கல்வி கற்றனால தான் அந்த பாடல் வரிகள்லாம் எழுத முடிஞ்சு. ஸோ இந்த ஒன் வேர்டு இவ்வளோதான், இந்த பேஜில் இவ்வளோதான் இருக்குது. அடுத்து ஒன் வேர்ட் பாருங்களேன், அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று அப்படின்னு சொல்லி வருதுலே அந்த லைன்ஸ். இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாரதிதாசன் எழுதிய பாடல் வரிகளில் இருக்கும். அதாவது பெண்களை உயர்த்தி பேசுகிற மாதிரி தான் அந்த லைன்ஸ் வரும். அதை எடுத்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நான் சர்ச் பண்ணி பார்த்தல, பாரதிதாசன் அவர்கள் வந்து இந்த பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக இருந்தவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி. நல்லா கவனிங்க, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், பொது சேவைக்கு வந்தாங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கத்தோட பெண்கள் தலைவராக இருக்கிறார், பெண்கள் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கிறாங்க. ஸோ பொது சேவைக்கு வந்தாங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா 1930 அடையாறில் வந்து ஔவை இல்லம் ஒன்று உருவாக்கியிருப்பாங்க. 1952 பார்த்திங்க அப்படின்னா புற்றுநோய் மருத்துவமனையை கட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பொது சேவைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுமையை படித்தாங்க அப்படின்னா சாரதா சட்டம்லாம் உங்களால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு 1929. ஸோ புதுமையை படித்தாங்க. சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாயினாங்க. சட்டசபை மேலவை உறுப்பினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் இவங்க தான். மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க. மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க. ஸோ மனித குலத்தின் மாணிக்கம் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அவர்கள். அந்த மாதிரி இருக்குது. ஸோ மனித குலத்தின் மாணிக்கம் முத்துலட்சுமி அவங்களை கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்துலட்சுமி அவர்கள் பெண்மையோட புரட்சிக்கு எடுத்துக்காட்டாக அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்துலட்சுமி 1886 பிறந்து 1968. ஸோ தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் துணை மேயர், முதல் துணை மேயர், சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயரே இவங்க தான். முதல் துணை மேயர், பெண் கூட சொல்லலை, முதல் துணை மேயர்னு சொல்லியிருக்காங்க. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், தேவதாசி முறைங்கனா தெரியும், தேவதாசி குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வந்து ஆடலுக்கும் பாடலுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க சொல்லி. ஸோ அதை தேவதாசி முறை. இருதார தடை சட்டம் தெரியும், ரெண்டு தடவை ஆண்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிற சட்டம், அதை வந்து எதிர்க்கிறதுக்கான சட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற்ற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 ஔவை இல்லமும் 1952 புற்றுநோய் மருத்துவமனை இல்லமும் ரெண்டுமே அடையாறில் தான் தோற்றிருக்கிறாங்க. ஸோ முதல் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தான். சரி, முத்துலட்சுமி. அடுத்துங்க பாருங்களேன், முடியாது பெண்ணாலே என்கிற மாயையினையே முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். இது எப்படி வச்சுக்கலாம், ஒரு அப்பாவாக ஒரு தந்தை என்ன செய்வார், என் பொண்ணால் முடியும், என் பொண்ணால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தந்தை வந்து சொல்லுவார்ல. ஸோ நம்ம தந்தையை வந்து எடுத்து நினச்சிக்கோங்க. முடியாது பெண்ணாலே என்கிற மாயினி முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா தந்தை பெரியார். அதே மாதிரி விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதைத்து துதைத்தவர் யார், நம்ம பாரதி யார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை அப்படின்னு சொன்னோடனே கேலி சித்திரம் வந்து யார் வரைஞ்சிருக்காரு, நம்ம பாரதி தான். ஃபஸ்ட்டு இந்திய இதழில் வந்து கேலி சித்திரத்தை வரைஞ்சிருப்பார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விடியாது பெண்ணாலே என்கிற கேலியினை மிதித்து துதைத்தவர் யார், பாரதி யார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடைமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். என்னது, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடி முழக்கம் செய்தவர் யார், பாரதிதாசன் சரிங்களா. அது வந்து
தந்தை பெரியாரு, பாரதியார், பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் ஆங்கில அரசே வந்து பெண்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, 1882 ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது பெண்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை செஞ்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா 1882 ஹண்டர் குழு. ஸோ 1882 அமைக்கப்பட்ட குழு ஹண்டர் குழு. இல்லைன்னா ஹண்டர் குழு எந்த ஆண்டு வச்சாங்க உருவாக்குனாங்க அப்படின்னா 1882. எதுக்காக பரிந்துரை செய்தாங்க அப்படின்னா, பெண் கல்விக்காக பரிந்துரை செய்தது. இந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில், மராட்டிய மாநிலம்னா யாரு, நம்ம அம்பேத்கர் பிறந்த ஊர் சரிங்களா, மராட்டிய மாநிலம். ஸோ மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே, இவங்க ரெண்டு பேர் இணைஞ்சு பெண்களுக்கான பள்ளியை வந்து தொடங்கினாங்க. இந்த பள்ளியை எந்த வருஷம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1848 இந்த பள்ளியை தொடங்கியிருக்காங்க. ஆனால் சாவித்ரிபாய் பூலே பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1831 பிறந்திருப்பாங்க. 1848 வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 17 வயசுங்க. ஸோ 17 வயசுலேயே வந்து அவங்க ஸ்கூல் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஒரு அறிவான ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க. ஸோ சாவித்ரிபாய் பூலே தான் ஆசிரியர், அவங்க வீட்டுக்கார் தான் வந்து ஜோதிராவ் பூலே. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து தான் பள்ளியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து ஒரு புது செய்தியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், துணிவு யார், பெண்மைக்கு வந்து துணிவாக இருக்க, பெண்மைக்கு புரட்சியாக இருக்கவங்க முத்துலட்சுமி. துணிவு அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ராமாமிர்தம் அமிர்தம் சரிங்களா, ராமாமிர்தம் அம்மையார் 1883 1962 வரைக்கும் இங்கே வந்துருக்குறாங்க. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர்னு பார்த்தீங்கன்னா திமுக நினைக்கிறேன், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டர். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 1962 இறந்ததுக்கப்புறம் 1989 பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. கலைஞர் அவர்கள் தான் அந்த இதை தொடங்கியிருப்பார். ஏன்னா திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டதுனால அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ 1989 சரிங்களா, யார் எதுக்காக அப்படின்னா இவங்களோட நினைவாக. இங்கே பாருங்க, ஆனால் இந்த உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா 8ஆம் கிளாஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இந்த உதவித்தொகை வாங்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த 8ஆம் வகுப்பு படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. இவர் கொண்டு வந்த, அதாவது கொண்டு வர்றதுக்கு பார்த்து தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேற துணை நின்றவர். இதுக்கு முன்னாடி முத்துலட்சுமி அம்மா அவர்களும் தேவதாசி ஒழிப்பு முறை கொண்டு வரதுக்கு துணை நின்றுருக்காங்க. அதே மாதிரி தான் மூவலூர் ராமாமிர்தம் அவர்களும் துணை நின்றுருக்காங்க. அடுத்து பாருங்கள், பெண்மை உயர்வுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பண்டித ராமாபாய். ஒரு பண்டிகை அப்படின்னா அது உயர்வான ஒரு விஷயமாக கருதுவாங்க. பண்டிகை அது இப்போ ஒரு பண்டிகை அப்படின்னா ஒரு நாள் கூத்தாக இருந்தாலும் உயர்வாக எல்லாமே உயர்வாகவே பண்ணுவாங்களே. ஸோ பண்டித ராமாபாய் இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். ஸோ பெண்களோட உயர்வுக்கு துணை நின்றுருக்காங்க, தடைகளை மீறி இவங்க படிச்சிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு வந்து அந்த காலத்தில் வந்து கல்வி தடைப்பட்டிருக்கிற போது இவங்க வந்து நல்லா படித்து முன்னேறி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே எல்லாருமே முஸ்லீம்ஸ்னு இல்லாமல் எல்லாருமே கல்வி கற்று கல்வியோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்மையோட சிறப்புக்கு எடுத்துக்காட்டுறவங்க யார் அப்படின்னா ஐடா சோஃபியா ஸ்கட்டர். ஐக்கு என்ன விடுவாங்க, டோஸ், ஐ டோஸ் இருந்தால் அப்போ மருத்துவமனையாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சுக்கோங்க. ஐடா சோஃபியா ஸ்கட்டர் 1870 1960 வரைக்கும் இருந்திருக்காங்க. பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். அதாவது தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி. இங்கே வந்து வெளிநாட்டிலேருந்து தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் அப்படின்னா ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அப்படிங்கிறது ஒரு கட் பண்ணுற மாதிரி மிஷின் கட் பண்ணுறது. அடுத்து ஐடோஸு மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஸ்கட்டரு ஐடோஸு இது எல்லாமே வந்து மருத்துவத்துறையில் பயன்படுத்துவாங்க. வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். ஸோ இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் அவங்க வந்து தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். ஸோ வந்து சிறப்பான ஒரு பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறாங்க.
இதில் பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுமே குழந்தைகளுக்கு வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தனி மனித பங்களிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி, இதில் கலரில் கொடுத்துருக்கணும், ரெட் கலரில் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. இந்தியாவில் எங்கே, இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியாக இருந்தவர் யார் அப்படின்னா, கைலாஸ் சத்தியார்த்தி. நம்ம ஒருக்குனே ஒரு பாடம் படிச்சிருப்போம். அதாவது 80,000 குழந்தைகளுக்கு 86,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு 103 நாடுகளில் வந்து உதவித்தொகை வாங்கி உங்களை படிக்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது 103 எத்தனை நாடுகள் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம், இந்த ஒன்பாடு யார் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, கைலாஸ் சத்தியார்த்தி உருவாக்கிய அமைப்பின் பெயர் என்ன? குழந்தையை பாதுகாப்போம், குழந்தையை காப்போம், குழந்தையை நிறைய கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையை பாதுகாப்போம், பாதுகாப்போம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ அதனால் பாதுகாத்தனால அவருக்கு என்ன விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா, நோபல் பரிசு விருது 2014 கொடுத்துருக்காங்க. இவருக்கு முன்னாடி நம்ம அன்னை தெரசா அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இரண்டாவதாக இந்தியாவில் இரண்டாவதாக நோபல் பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா, கைலாஸ் சத்தியார்த்தி. எந்த வருஷம் அப்படின்னா 2014. இதே 2014 பாகிஸ்தானில் நோபல் பரிசு பெற்றவங்க யார் அப்படின்னா, மலாலா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. சரியா, யார் அப்படின்னா, வீரச்செருமி மலாலான்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க இருந்த ஏரியாவில் வந்து தாலிபான்கள் வந்து இருந்தனால தாலிபான்கள் வந்து அந்த பகுதியை கைப்பற்றினதான பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மீறி இவங்க வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க, மறைமுகமாக படிக்க ஆரம்பித்தாங்க. இவங்களுக்கு ஒரு உண்மையான பேரை மறைச்சு அடைப்பேரில் நிறைய ஏதாவது என்ன பிபிசின்னு ஒரு உருது மொழி சேனலுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி மறைமுக அடைப்பேரில் வந்து நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சவனே இவங்க வந்து சுட்டு கொல்ல பார்த்துருக்காங்க. ஸோ சுட்டு கொல்ல பார்த்தோன்னு அங்கே இருக்கவங்கலாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவும், ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து உயிர் பிழைச்சி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாகிஸ்தானில் வந்து அமைதிக்கான விருது கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அமைதிக்கான விருது பெற்றவங்க அன்னை தெரசா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் அமைதிக்கான விருது 2014 கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, மலாலாவுக்கு. ஸோ இந்த போராட்டம் பண்ணது எப்போ அப்படின்னா 1997 இந்த போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் நாலாம் பிறந்த 5 வருஷம் தான் ஆயிருக்குது. ஸோ அப்போ போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இப்போ தான் நவம்பர், போன வருஷம் நவம்பர் 10ஆம்தேதி 2021 மேரேஜ் முடிஞ்சிருக்குது. ஸோ 24 வயசு அப்படி இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள், பெண்மைக்கு அறிவு, பெண்மைனா அறிவு, அதுக்கு எடுத்துக்காட்டாக பாருங்களேன், சாவித்ரி பாய் பூலே. ஸோ ஜோதிராய் பூலேன்னு பார்த்தோம்லே அவரோட கணவர் பேர். ஸோ சாவித்ரி ராய் பூலே 1831 சொன்னேன், 1831 பிறந்திருக்காங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க 17 வயசுலே. ஸோ 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர், இந்திய நாட்டோட முதல் பெண் ஆசிரியர் இவங்க தான். தமிழகத்தில் முதல் மருத்துவர் யார் அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி தான் சரிங்களா. புரியுதா? அடுத்து பாருங்கள், அடுத்து தெரிந்துகொள்வோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள், பெண்களோட கல்விக்காக ஊக்குவிப்பு திட்டங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஈவேரா அவங்களுடைய மனைவி நாகமி, இவங்க ரெண்டு பேர் பேரில் வந்து ஒரு உதவித்தொகை கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, பட்ட மேற்படிப்பிற்கு உரியது. ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமி அம்மையார் அப்படின்னா கல்வி உதவி திட்டம் எதுக்கு அப்படின்னா, இவங்க சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் வந்து கல்விக்காகவும் திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவேரா நாகம்மை தெரியும், நாகம்மை வந்து நிறைய கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஈவேரா அப்படின்னு பெண்கள் வந்து ஊக்குவிக்கிறார். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து பேராலையும் பட்ட மேற்படிப்புக்கு வழங்கக்கூடியது, காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சதுக்கு மேலே படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சிவகாமி அம்மையார், சிவகாமி அம்மையார் யாருன்னு தெரியும். ஸோ அவங்களோட பேரில் வர்றது கல்வி திருமண உதவித்தொகை, படிச்சுட்டு கல்யாணம் பண்ணாலும் உதவித்தொகை தந்துடுறாங்க. அடுத்து பாருங்கள், தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் யார் அப்படின்னா, மறைமலை அடிகளோட மகள் ஆவார், மறைமலை அடிகளின் மகள் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர், தனித்தமிழ் பற்றுடையவர். இவர் தனித்தமிழ் கட்டுரை, தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசைகள், முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற நூல்கள் எல்லாமே தனித்தமிழில் எழுதணும் அப்படிங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நூல்கள் எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள் அப்படின்னா, மறைமலை அடிகளோட மகள். அதே மாதிரி அவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா, தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்களின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
1964 கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. ஸோ அனைத்து நிலைகளிலுமே மகளிரோட கல்வியை வலியுறுத்தியது குழு பார்த்தீங்க அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு 1964. இதுக்கு முன்னாடி 1882 ஹண்டர் குழு கொண்டு வந்திருப்பாங்க, பெண்களுக்கான கல்வியையும் பரிந்துரை செய்தது அதுதான். அடுத்து பாருங்கள் சாரதா சட்டம் கொண்டு வந்தவங்க அப்படி யார் அப்படின்னா முத்துலட்சுமியா. பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாக இருப்பது குழந்தை திருமணம், எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ சாரதா சட்டம் கொண்டு வந்தவங்க முத்துலட்சுமி. சாரதா சட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குழந்தை திருமணம், சாரதா குழந்தை திருமணம் அதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதே 1829 ஒரு சட்டம், அதாவது ஒரு மிகப்பெரிய ஒழிப்பு கொண்டிருப்பார் வில்லியம் பெண்டிங் அவர்கள். அது என்ன ஒழிப்பு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது 1829 இந்த குழந்தை திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா 1929 சரிங்களா. அதனால் அடுத்து பாருங்கள் ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கியம் அறிவியல் இந்த துறைகள் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. என்னென்னா தமிழ் அதில் இருக்கிற இலக்கியம் அதுக்குள்ளே இருக்கிற அறிவியலை பற்றி நல்லா ஆராய்ஞ்சு அதில் சிறப்பாக விளங்கியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருமந்திரம் யார் இருக்கார், திருமூலரின் திருமந்திரம், தொல்காப்பியரின் தொல்காப்பியம், கைவல்யம் அப்படிங்கிறது தாண்டவராயர் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் சரிங்களா. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழி ஆற்றியவர் யார் அப்படின்னா ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். ஈதா ராஜேஸ்வரி அப்படின்னா ஒரு இந்துஸில் வந்து தெய்வமாக வழிபடக்கூடியவங்க. ஸோ அந்த தெய்வ வழிபாடு வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேர் இருக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமந்திரம், தொல்காப்பியம், கைவலி இந்த நூலில் இருக்கிற அறிவியலை வந்து சொற்பொழிவாக ஆற்றிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி திருக்குறள் மூலம் அந்த கருத்துக்களை சொற்பொழிவாற்றக்கூடியவர் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார். அதே மாதிரி வடிவேல் சார் வந்து ஒரு படத்தை சொல்லியிருப்பார், ஓ பேர் என்னம்மா அப்படின்னு இருக்கு, ராணி மங்கம்மா பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க ஒர்க் பண்ண பிளேஸோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ராணி மேரி கல்லூரியில் வந்து பணியாற்றிருக்கேன். ஸோ ராணி மேரி ராஜேஸ்வரின்னு ஞாபகம் வச்சுக்கேன். ஸோ இவங்க வந்து அறிவியல் பேராசிரியராக பணியாற்றிருக்கிறாங்க. இவங்க எழுதிய அறிவியல் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் அப்படிங்கிற அறிவியல் நூலையும் பரமாணு புராணம் அப்படிங்கிற அறிவியல் நூலே இருக்காங்க. ஸோ சூரியன் அப்படிங்கிறது அறிவியல் நூல், பரமாணு புராணம் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் நூல், இது ரெண்டுமே வந்து இவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் எந்த குவஸ்டினே கேட்டதில்லை, சப்போஸ் இனி கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த தொடர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்ததுலேருந்து ஒவ்வொரு லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லைன்ஸ்லாம் எந்த நூலில் வருதுன்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துன்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற சொன்னவங்க யார் அப்படின்னா ஒளவையார். மூதுரையில் பார்த்துப்போம் பார்த்தீங்களா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் அப்படின்னு ஒரு பாடல் வருது இல்லையா. ஸோ அதில் தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா ஒளவையார்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்கன்னா இவங்களும் ஒளவையார் தான் சொல்லியிருக்காங்க. கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பாங்க. இது கொன்றை வேந்தன் கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கவி, கையில் இருக்கிற பொருளை மட்டும் பார்க்காதீங்க, நம்ம மூளையில் இருக்க அந்த கல்வியை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவையாக சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில் கற்பவர் நாசில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதி நாராயந்த அந்த பாடல் வரி எதில் வருது அப்படின்னா நாலடியார்னா சமண முனிவர்கள் எழுதிய நூலிலிருந்து வருது. ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாசில இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா நாலடியார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்றவர் ஒளவையார் சரிங்களா. கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, கலைமகளும் படிச்சுக்கிட்டே இருக்கு அதனால் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கர்வத்தோடு அலையாமல் எறும்பும் அதோட அளவுக்கு ஏற்ற அப்படி தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கணும், அதாவது இன்னும் நம்ம நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒளவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து கல்வி அழகே அழகு அப்படிங்கிற வந்து எதில் இருக்குது அப்படின்னா அதுவும் நாலடியார். ஸோ கல்வி கரையில் கற்பவர் நாள்சில நாலடியார், கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது நாலடியார். நம்ம 8th கல்வி அழகே அழகு அப்படிங்கிற குமரகுருபர் எழுதிய பாடல் கவிதையோட நேமாக கூட இது வரும் சரிங்களா. அது வந்து நீதிநெறி விளக்கம் சரிங்களா. அந்த நீதிநெறி விளக்க பாடலில் வரக்கூடிய கல்வி அழகே அழகு கவிதையோட பேர். ஸோ அதை இதையும் குழப்பிக்காதீங்க. கல்வி அழகே அழகு சொன்னவங்க வந்து நாலடியார் சரிங்களா. பொன்மொழிகள் பாருங்கள், கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் கடைசி மூச்சு வரை பிறருக்கு கொடுக்கத்தான். கற்ற கல்வியும் செல்வமும் பிறருக்கு கொடுக்கறது தான். எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. கல்வி ஓர் அணிகலன், அணிந்தால் அழுகு தரும், அணிவித்தால் சிறப்பினை தரும். இதெல்லாம் வந்து பொன்மொழிகளில் வரும்.
அப்போ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால பெண் புலவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். புத்த சமயமும் சமண சமயமும் இருந்த காலத்தில் கல்வி கற்றவங்க யார் அப்படின்னா மணிமேகலை, அதே மாதிரி பக்தி இயக்க காலத்தில் கல்வி கற்ற பெண்கள் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். முக்கியமாக முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அடுத்து பார்த்திங்கன்னா பண்டித ராமாபாய், அதுக்கப்புறம் ஐடா சோஃபியா ஸ்கட்டர் அவர்கள் வந்து பார்த்துருக்கோம், சாவித்ரி பாய் பூலேயை பற்றி பார்த்துருக்கோம், மலாலாவை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸு முக்கியமான ஒன் வேர்ட்ஸு, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது எப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.